1969 இங்கிலாண்டையே ஒழுக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு மர்டர் ஸ்டோரி தான் இது. என்ன அப்படின்னா, 1969 மியூரியல் மெக்காய் அப்படிங்கிற ஒரு உமன் அவங்கள நிசாமுதீன் ஹுசைன் அண்ட் ஆர்தர் பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த லேடியை கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் அவங்க போலீஸ்லேயும் மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கப்புறம் நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்குது. இப்போ அதுலெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்ன அப்படின்னா, கொலை நடந்தது 1969. இப்போ வருடம் வந்து பார்த்துட்டா 2024. 55 வருஷமாக பிரிட்டிஷ் போலீஸால் அந்த மியூரியல் மெக்காய் அப்படிங்கிற பெண்மணியுடைய உடலை 55 வருஷமாக தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஆனால் இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக அந்த கொலை செய்யப்பட்ட சகோதரர்கள் இருவரில் ஒருத்தர் வந்து, இந்த மாதிரி இந்த லேடியை வந்து நாங்கள் தான் கொன்னோம், அந்த லேடியை வந்து புதைச்ச இடம் எங்களுக்கு தெரியும், அவங்கள வந்து எந்த இடத்துல புதைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கே வந்து தானா முன் வந்து உதவ வர்றாங்க. இப்போ 55 வருஷமா புதஞ்சிருக்கிற அந்த உடல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா, இந்த கொலை வந்து எந்த மாதிரி நடந்துச்சு, எந்த ஒரு மிஸ்டேக்னால இந்த கொலை வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பு மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. சரி, ஓகே. இந்த ஸ்டோரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இது வந்து பார்த்துட்டா தி கார்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதாவது இங்கிலாந்து கண்ட்ரியவே வந்து உலுக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா, 1969 நிசாமுதீன் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கும் ஆர்த்தர் அப்படிங்கிற அந்த அவருடைய பிரதருக்கும் ஒரு அவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து தி சன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை இருக்குது. அந்த டயத்தில் அது ஒரு ஃபேமஸான பத்திரிகை. அந்த பத்திரிகையுடைய ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஓனருக்கு நிறைய காசு இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். அந்த தீசன் அப்படிங்கிற பத்திரிகையுடைய ஓனர் வந்து யாருன்னு பார்த்துட்டா ரூபர்ட் மோடாக். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் லிஸ்ட்டில் வருவார். அதாவது இங்கிலாந்து கண்ட்ரியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவர் வந்து வருவார். அவர்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து அவருடைய ஒய்ஃபை கடத்திட்டு போய் இவங்க வந்து பணம் பறிக்கிறதுக்காக தான் வந்து பிளான் போட்டிருக்காங்க. அவங்களுடைய இனிஷியல் பிளானே வந்து அதுதான். அந்த பெரும் பணக்காரருடைய மனைவியுடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனா மூர்டாக், அதாவது ரூபர்ட் மோடாக், ஆனா மூர்டாக் இவங்க தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது. அந்த ஆனா மூர்டாக் அப்படிங்கிறவங்களை கடத்திட்டு தான் இந்த ரூபர்ட் மோடாக் அப்படிங்கிறவர்கிட்ட பணம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த தி சன் அப்படின்னு இருக்கிற அந்த நியூஸ் பேப்பரில் அந்த இடத்துல ஆலிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேலை செய்கிறாரு, சரிங்களா. அந்த ஆலிக் அப்படிங்கிறவருடைய மனைவி தான் வந்து அந்த மியூரியல் மெக்காய், அதாவது ஆக்சுவலாக கொல்லப்பட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து மியூரியல் மெக்காய், அந்த ஆலிக்குடைய ஒய்ஃப். அந்த ஆலிக் அப்படிங்கிறவர் இந்த ரூபர்ட் மோடாக் அப்படிங்கிறவருடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த டயத்தில் துரதிருஷ்டவசமாக என்னாச்சு அப்படின்னா, இந்த ஆலிக் அப்படிங்கிறவருடைய கார், அவருடைய ஒரிஜினல் கார் இருக்கும் பார்த்தீங்களா, அவர் யூஸ் பண்ணுற கார், அந்த கார் வந்து ரிப்பேர் ஆகும்போது இந்த மாதிரி கேட்குறாரு தன்னுடைய பாஸ்ட்டை போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஃபெஸ்டிவல் டைம் வேறு வருது, கிறிஸ்மஸ் டைம் வேறு வருது, நீங்கள் உங்களுடைய காரை எனக்கு ஒரு 2-3 நாள் தாங்க, நான் ஓட்டிட்டு தரேன், என்னுடைய கார் வந்து சர்வீஸில் இருக்குது, அதனால் உங்கள் காரை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் அந்த ரூபர்ட் மோடாக் அப்படிங்கிறவருடைய காரை வந்து கடன் வாங்குறாங்க. அந்த ரூபர்ட் மோடாக்கும் ஆஸ்திரேலியா கிளம்பி போயிடுறாரு கிறிஸ்மஸ் சீசனுங்கிறனால, அவங்களாமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறக்காக ஆஸ்திரேலியா கிளம்பி போயிடுறாரு. ஆலிக் அப்படிங்கிறவர்கிட்ட அந்த அவருடைய கார் சாவியை கொடுத்துட்டு அந்த ஆலிக் அப்படிங்கிறவர் அந்த கார் எடுத்துட்டு அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தப்ப இந்த பிரதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மர்டர் பிரதர்ஸ், இவங்க வந்து ஆலிக் அப்படிங்கிறவர் தான் ரூபர்ட் மோடாக் அப்படின்னு சொல்லி மாற்றி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. அந்த மியூரியல் மெக்காய் தான் வந்து ஆனா மோடாக் அப்படின்னு சொல்லி மாற்றி நினச்சிக்கிறாங்க. எப்படின்னு தெரியுதுங்களா, பாஸை வந்து பாஸுடைய ஒய்ஃப் அவங்கள கடத்துறக்கு பதிலாக அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சாதாரணமாக, அவரையும் அவருடைய ஒய்ஃபையும் தான் வந்து இவங்க தான் வந்து இந்த பத்திரிகை நிறுவனத்தையுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு இவங்க வந்து பிளான் போடுறாங்க, இந்த ஆனா மூர்டாக் அப்படிங்கிறவங்க கடத்திட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி 1 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ரேன்சமாக கேட்கலாம், அதாவது பணைய கைதியாக வச்சு பணம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க, இவங்க தான் ஆனா மூர்டாக்னு நினச்சிட்டு மியூரியல் மெக்காயை கடத்திட்டு வந்துடுறாங்க. கடத்திட்டு வந்த இடத்துல அந்த வீடே வந்து கலவரமாக மாறிடுது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, வீடே வந்து தலைகீழாக மாறி கிடக்குது. இந்த மியூரியல் மெக்காய் அப்படிங்கிறவங்கள கடத்திட்டு போயிடுறாங்க இந்த பிரதர்ஸ் ரெண்டு பேருமே. கடத்திட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, அதுதான் பாஸுடைய வீடு அப்படின்னு நினச்சிட்டு, பட் ஆக்சுவலி இது வந்து ஆலிக் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒருத்தருடைய வீடு. அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 1 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து கொடுத்தா தான் உங்களுடைய மனைவி வந்து நாங்கள் திரும்பி தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
பட் ஈவன் சொல்லி அந்த கடத்தப்பட்ட ஆட்களுக்கு வந்து தெரிஞ்சிருது இவங்க வந்து ஆனாமுருல கிடையாது, இவங்க ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல வாழக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. பட் இருந்தாலும் அந்த லேடி வந்து கடத்தின இந்த ஆட்களை வந்து பார்த்து வச்சிடறாங்க, ஃபேஸ் எல்லாம் பார்த்து வச்சிடறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரிய வருது இவங்களை வந்து இப்போ நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோம்னாலும் இவங்க வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து போலீஸில் போட்டு கொடுத்துருவாங்க, அதனால் நம்ம கண்டிப்பாக மாட்டிக்குவோம், அதனால் இவங்களை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த லேடி வந்து கடத்தியே வச்சுருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணவே இல்லை. அப்போ தான் வந்து இந்த ஆலிக் அப்படிங்கிறவர் கவர்மெண்ட் மூலமாக ஹெல்ப்புகள்லாம் வந்து எதிர்பார்த்து 1,000,000 pounds 500,000 pounds வந்து ரெடி பண்ணிடுறாரு, அதாவது பாதி அமௌண்ட் ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணிட்டு அந்த பாதி அமௌண்ட்டை போலீஸுடைய உதவியோடு அந்த மர்டர் பிரதர்ஸை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட அந்த பாதி அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப அவங்க வந்து அந்த பாதி அமௌண்ட்டையும் வாங்கிடுறாங்க. பாதி அமௌண்ட்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த மர்டர் பிரதர்ஸ் வந்து இன்னுமே மீதி பாதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அதாவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா நேருக்கு நேர் பிரச்சனை பண்ணல, ஃபோனில் பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி மீதி அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த லேடி இருக்காங்க பார்த்தீங்களா, மியூரியல் மெக்காய், இவங்களுடைய சின்ன சின்ன அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்லேயே வந்து அவங்களையே எழுத வச்சு நான் நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக மீதி அமௌண்ட்டை கொடுத்து என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க மூலமாகவே கைப்பட எழுதி அந்த ஹஸ்பண்டுக்கு அனுப்புகிறாங்க. போலீஸ் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. பார்க்குறப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருது, ஸோ இந்த லேடி வந்து உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இப்போ அது ப்ராப்ளம் இல்லை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மியூரியல் மெக்காய் அப்படிங்கிறவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. இந்த இடத்துல பிரச்சனையே அதுதான், இந்த மர்டர் பிரதர்ஸ் வந்து அவங்க வந்து அந்த லேடியை கொல்லலை, பட் ஸ்டில் இருந்தாலும் அவங்க கடத்திட்டு வந்ததுனால தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது. ஸோ இது வந்து ஒரு 3rd degree மர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது பிளான்டு மர்டர் கிடையாது, ஒரு 3rd degree மர்டர், அதாவது இவங்க பிளான் பண்ணாமையே எதேச்சியாக நடந்த மர்டர். ஆனால் அந்த மர்டருக்கு காரணம் வந்து யாருன்னு பார்த்துட்டு இவங்க, இது வந்து 3rd degree மர்டர். இது வந்து ஒரு இதுக்கே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 20 வருஷம் ஜெயில் தண்டனை வந்து இந்த பிரதர்ஸ் ரெண்டுமே கிடைக்குது. ஸோ அந்த மியூரியல் மெக்காய் அப்படிங்கிறவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. அந்த இறந்த அந்த லேடியை அவங்க எங்கே புதைக்கிறதுன்னு தெரியாமல் அந்த ஸ்டாட்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்ம், அதாவது ஒரு வயல்வெளியில் அவங்க வந்து புதைச்சிடுறாங்க. புதைச்சதுக்கப்புறம் போலீஸ் எல்லாமே வந்து இவங்களை வந்து பிடிக்கிறாங்க. பிடிக்கிறப்ப இந்த பிரதர்ஸ் வந்து குற்றத்தை ஒத்துக்கிறாங்க, ஆமாம் நாங்கள் தான் கடத்தினோம், நாங்கள் கடத்தினப்போ இந்த லேடி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க, அதனால் இந்த மர்டர் வந்து இந்த மர்டர் பழி வந்து எங்கள் மேலே விழுந்துச்சு அப்படின்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றத்தை வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க. 20 வருஷம் ஜெயில் தண்டனை வந்து அனுபவிச்சுக்கிறாங்க, அதாவது 1969 1989 வரைக்கும். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ரெண்டு பிரதர்ஸில் ஆர்த்தர் அப்படிங்கிற ரெண்டாவது பிரதருக்கு வந்து பரோல் வந்து கிடைக்கவே இல்லை. அவர் வந்து 2009 வரைக்கும் அவர் வந்து ஜெயிலே இருந்து ஜெயிலே இறந்துடுறாரு. பட் இந்த உயிரோடு இருக்கிற இந்த நிசாமுதீன் அப்படிங்கிற இந்த பர்சன் மட்டும் உயிரோடு இருக்காரு, பரோலில் வெளியில் வந்துடுறாரு. பரோலில் வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கிலாந்துலேருந்து அவர் வந்து டீபோர்ட் பண்ணுறாங்க ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ அப்படிங்கிற கண்ட்ரிக்கு, அதாவது அதுதான் அவருடைய ஒரிஜினல் கண்ட்ரி, அதனால் அவரை வந்து அவருடைய சொந்த நாட்டுக்கே அனுப்பி வச்சிடறாங்க கவர்மெண்ட் 20 வருட பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கொலை வந்து நடந்தது வந்து 55 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மியூரியல் மெக்காய் அப்படிங்கிற லேடிக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் இருக்காங்க, இப்போ பேர குழந்தைகள் வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த பேர குழந்தைகளுக்குமே இப்போ ஏஜ் வந்து பார்த்துட்டா ஒரு 45-50 வரைக்கும் இருக்கும் அந்த பேர குழந்தைகளுக்கே. இப்போ என்ன அப்படின்னா 55 வருஷமாச்சு, இப்போ வரைக்கும் அந்த லேடி வந்து இறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இறந்த லேடி வந்து அந்த ஃபார்மில் தான் புதைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வந்து ஒரு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் போலீஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அதாவது இறந்த லேடியுடைய ஃபேமிலி வந்து நிறைய ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அதாவது எங்களுடைய பாட்டியுடைய உடல் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த மாதிரி 2021, 2023, 2024 இந்த மாதிரி வருடங்கள் ஓடிட்டே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த லேடியுடைய பாடி வந்து கிடைக்கவே இல்லை. இந்த சமயத்தில் தான் இப்போ இந்த நிசாமுதீன் அப்படிங்கிற அந்த மர்டர் வந்து நான் தான் இந்த லேடியை கொன்னேன், அவங்க இறந்ததுக்குண்டான காரணம் நான் தான், அதனால் அந்த லேடியுடைய உடல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போவுமே தெரியும், அவங்களுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், அவங்களுக்கு வந்து நான் வந்து தேடித்தரக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து முன் வந்து சொல்கிறாரு. அந்த ஃபேமிலியுமே வந்து ஏற்றுக்கிறாங்க, அவர் வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி அவரை வந்து ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ அப்படிங்கிற கண்ட்ரிலேருந்து அவரை வர வைங்க, வர வச்சு அவர் மூலமாக தேடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜூலை 2024 அப்போ கிடைத்த கடைசி ரிப்போர்ட் படி அந்த பர்சன் வந்து
இங்கிலாந்துக்குள்ளே வர்றக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆணித்தரமாக சொல்லிடுச்சு. அப்படி ஒரு மர்டர் வந்து அந்த ஆளுடைய ஹெல்ப்பை வந்து நம்ம கேட்டு இந்த பாடியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஃபேமிலியுடைய அந்த வலி அப்படிங்கிறது ஆறவே ஆறாது. அந்த க்ளோஷருக்காக தான் அந்த ஃபேமிலி வந்து, அதாவது அவங்க இறந்த இடம் எங்கே இருக்குது, அவங்களுடைய உடலை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதான் ஃபேமிலியுடைய தலையாய ஒரு மோட்டிவாகவே இருக்குது. அந்த ஃபேமிலி வந்து என்ன தேடுறாங்க அப்படின்னா ஒரு க்ளோஷர் எதிர்பார்க்குறாங்க. அதாவது இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகணும், க்ளோஸ் ஆகணும் இந்த சென்ஸ் அவங்களுடைய மனசு வந்து ஒரு ஆறுதலுக்காகத்தான் வந்து இந்த விஷயத்தையே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லேடியுடைய பாடி வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுறதை நிறுத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி வந்து சொல்கிறாங்க. நான் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் மீ ஆம்ப்ரோஸ் ஸ்டீஃபன் சைனிங் ஆஃப்.